இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அண்ட் பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஆல்சோ நர்வஸ் ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை அண்ட் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் இந்த ஷோ தேங்க் யூ லவ் யூ ஆல் இப்போது நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேபி போட்ட வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு பட் இது வந்து இப்போ உள்ள நேரத்துக்கும் பொருத்தமாக இருக்கனால இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நேற்று கேபி எடுத்த ஒரு சூப்பரான மூவ் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தோட வெளியில் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த அஞ்சு லட்ச ரூபாயோட போனாவது நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேற்று வந்து அவங்க அவங்க பணம் எடுக்கும்போது யாருமே கவனிக்கலை சமீபத்தான் ஆறி மட்டும் தான் கவனிச்சாங்க எல்லாரும் வந்துட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்த டைம்ல இவங்க வந்து கரெக்டாக அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க பட் ரியோ வந்து முன்னதாகவே வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது நான் வந்துட்டு ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசினதாலாம் வந்துட்டு சொல்றாங்க ஸோ இவங்க வந்து க்ளோஸாக என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு வந்து காட்டவே இல்லை ஆனால் கேபி வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் ரியோவோட அங்கே வச்சிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு பட் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சாங்கன்னா கேபி வீட்டுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த பணப்பெட்டியை வந்து ரியோ கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் பட் அந்த டைம்ல ரியோ சொன்ன முடிவு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் எடுக்கணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீ எடுத்துட்டு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சாரு அதை விட முக்கியமா நீ வந்து வெளியே வெளியில் போனாலுமே இந்த பணத்தை வச்சுட்டு ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா இதை நான் உனக்கு அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன் பட் நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே லைட்டாக நிருடலாக இருந்துச்சு என்னடா அப்போ உண்மையிலேயே பணத்துக்காக தான் ரியோ வந்து கேபி கூட சண்டை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா கேபி வந்து எவ்வளவோ தடவை எடுத்து சொல்றாங்க இல்லை இந்த பணம் எனக்கு தேவைப்படுது நான் என்னோட ஸ்ட்ரகிள்ஸை காட்டலை அப்படின்றதுக்காக எனக்கு எந்த ஸ்ட்ரகலும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுக்காக அந்த பணத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேபி சொல்றாங்க அப்படி இருந்தும் நீ வந்து உங்க அம்மா மட்டும் தானே பார்க்கணும் எனக்கு நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் ரியோ சொல்லும் போது நமக்கே ஒரு இடத்துல ஐயோ என்ன ரியோ இவ்வளோ மோசமாக இருந்துக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும் கேபி எவ்வளவோ அழுதும் ரியோவோட கோபம் வந்து குறையவே இல்லை போகிற வரைக்கும் அந்த கோபம் வந்து மெயின்டென் ஆகிட்டே தான் இருந்துச்சு பட் எடை கேபியா வந்துட்டு ஹக் பண்ணாங்க கேபியா வந்துட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி பேசின மாதிரி தான் தெரிஞ்சுச்சு கோவம் குறையவே இல்லை ஜித்தன் ரமேஷ் பேசும்போதும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா நான் கண்டிப்பா பணத்தை எடுத்துட்டு தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜித்தன் ரமேஷ் அப்படியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா தான் கேட்டார் அது மட்டும் இல்லாம ரியோ வந்து அர்ச்சனைகிட்ட சொல்லும் போது இவன் நம்ம கேபியே இல்லை நம்ம ஏபின் அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்துல எல்லாருமே ரியோ வந்து போக விடாம தடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு பெட்டியை வச்சிரு பெட்டியை வச்சிருன்னு சொல்றாருன்னு நினச்சோம் பட் அவர் வந்து உண்மையிலேயே பிளீஸ் பண்ணியும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியும் வந்துட்டு அவருக்கு இந்த பணம் தேவை அப்படின்றத எடுத்து வைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு நாள் கூடவே இருந்த ரெண்டு பேரும் வந்துட்டு கடைசியில் போகும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கெஞ்சி கேட்டது என்னை வந்து யாரும் ஹர்ட் பண்ணிடாதீங்க என்னை யாரும் வெறுத்துறாதீங்க இந்த விஷயத்துக்காக நீங்க எல்லாருமே என்னை வேற மாதிரி திங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்களுக்கு அவங்க எடுத்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஏன்னா எதுவுமே இல்லாமல் நம்ம வெளியில் போக போகிறோம் கண்டிப்பாக உள்ளே வந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க டைட்டில் வின் பண்ண போகிறது ஆரி இல்லைனா பாலா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல எதுலேயுமே ரியோ அண்ட் நம்ம கேபின் நேமோ சோமோட நேமோ அந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதுலேருந்தே வந்து கொஞ்சம் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு வெற்றியாக ஏங்கிட்டு இருக்காரு அப்படின்றனால சரி ஓகே மக்கள் திருப்புக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் பட் ரியோவாகட்டும் கேபி ஆகட்டும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பணத்தை எடுத்து வெளியில போலாம் தான் ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணி இருப்பாங்க கேபி ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனா ரியோ வந்து இது பண்ணது ரொம்பவும் தப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்றவங்க கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்ல இல்ல ரியோ பேசினதும் கரெக்டா அப்படின்றவங்களும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே போல அடுத்த வீடியோக்கு வெளி திரை சின்ன திரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானோட நன்றி